ஹாய் நண்பா, எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மூணுலேருந்து வெக்கேட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஹீட்டர் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்க வீட்டுக்கு போய் தான் குளிக்கணும். ஸோ அது பெரிய ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அண்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரூம். 1000 ருபீஸ் ரெண்ட்டு இது பண்ணியிருக்காங்க, பட் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ பைக் சேஃப்டிக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது இந்த ரூமு. எக்கோ அடிக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போக போகிறோம், திருவண்ணாமலை ரூட் எடுத்து. ஸோ போகிற வழியில் அப்படியே போயிட்டு நம்ம ஃபேட் பாய் வ்ளாக்ஸை வந்து இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோவை வந்து மீட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு சின்ன கிளிப்பிங்ஸு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கிளம்பி போக போகிறோம். ஸோ ரைட்ராஜ் ப்ரோ வந்து கீழே போயிட்டு ஆல்ரெடி பேக் பண்ணிவிட்டு, ஸோ நான் இப்போ தான் கிளம்பி போக போகிறேன். ஸோ வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வண்டியுமே வந்து இப்போ வார்ம் அப் ஆகிட்டுருக்கு. ரைட்ராஜ் ப்ரோ ரெடி, பேக் ஃபுல் ரெடி ஆகிட்டார். நான் இன்னும் வண்டியில் கொஞ்சம் பேக் மட்டும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ போய் பார்ப்போம் வாங்க. நண்பா பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம், ஏழகிரியிலேருந்து கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 8 கிட்ட ஆகுது. ஸோ இதுக்கு மேலே வந்து ரூட் தெரியும், அதனால் என் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லைங்க. சார்ஜ் போட்டு வச்சுட்டு மேப் எதுவும் போடல. ஆக்சுவலாக ஏழகிரியில் வந்து பாஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 செக் போஸ்ட் இருந்துச்சு, 2 செக் போஸ்ட்லையுமே வந்து கேட்கவே இல்லை, ஓகேங்களா? ப்ரோ நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏழகிரிலேருந்து ஃபுல்லாக டோட்டலாக வெளியே வந்தாச்சு. இப்போ போயிட்டு ஹைவேஸில் வந்து கனெக்ட் ஆக போகிறோம். கனெக்ட் ஆகிட்டு ஆம்பூர் போயிட்டு பிரேக் அப்படியே சின்ன மீட்டப் பண்ணு பார்த்துட்டு அப்படியே வேலூர் ப்ரோ ப்ரோ கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம பாண்டிச்சேரி போகிறோம். ஆமாம், திருவண்ணாமலை வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம், ஓகேங்களா? ஸோ நண்பா ஸோ வந்துட்டோம், ஹார்லி அங்கே நிற்குது, நான் பார்த்துட்டேன். ஸோ ஹை அண்ட் பாஸ், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி டேயில். ஸோ யாரெல்லாம் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் பாய் வாக்ஸ் பார்க்க வந்திருக்கோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரையும் வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். ஸோ அவங்க வழி ஒன்று பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க இப்போது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ஷூட் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பொங்கல் ஸ்பெஷலுக்காக ஒரு ஃபன் வ்ளாக் ஃபன் வீடியோ மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டாங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஹலோ மக்களே, ஹாய் நண்பா. நம்ம இப்போ யார் கூட இருக்கோம்னா மொதனை கூட இருக்கோம். அந்த மொதனை நான் தான், ஆர்லி கை மோது பேட் பாய் லாக்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, செல்லக்குட்டிக்கு வந்து எனக்கு மீட் பண்ணிச்சு. ஸோ நாங்கள் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் ஒரு நல்ல விஷயங்களை இப்போ அவரே ஏதாவது சொல்லுவார் நினைக்கிறேன். என்னை பற்றி பெருமையாக, நான் பெருமையாக சொல்ல மாட்டியா? கண்டிப்பாக பேசிட்டு தான் வந்து பேசினியா? சூப்பர். ஸோ வெரி குட் பாய், வீடியோலாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா பண்ணுறாப்பில் அந்த ஸ்ப்ளெண்டர்லேயே 1000 கிலோமீட்டர்கள் ஓட்டி பல சாதனைகள் பண்ணியிருக்காரு. நான் கேட்டால் ரொம்ப ஹாப்பி. ஸோ வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம வீடியோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை மக்களே. ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா ஃபேட் பாய் ப்ளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ராஜ்லோ பார்த்தீங்கன்னா கிளம்பி ஃப்ரெண்டில் முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ ரூட்டில் வேறு வேலை செய்யலை. கிளம்புறீங்களா? சரி, நான் அப்படியே கிளம்பிட்டுமா. பை பாய். ஆ சரி, ஓகே ப்ரோ, பை பாய், சேஃபாக போங்க. ஓகே, நான் போயிட்டு கால் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர் ராஜ் ப்ரோ வந்து கிளம்பிட்டாரு. ஸோ நம்ம அப்படியே பாண்டி கிளம்புவோம். பெங்களூர் வண்டி. இப்போ நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சி போயிட்டு அங்கேருந்து அப்படியே பாண்டிச்சேரி ரூட்டை தான் போக போகிறோம். ஸோ இப்போது இல்லை, ரைட் எடுக்க சொல்லுது கூகுள் மேப். கூகுள் அக்கா என்னை பொறுத்த வரைக்கும், கூகுள் அக்கா பற்றி அங்கே பார்த்தீங்களா, கொசுமர் தர்ஷனே போகிறார் ஒருத்தர் வண்டியில். ஓ இந்த ரூட்டில் தான் போக சொல்லுது. எடுத்தோடனே மூணு ஸ்லீப்பர் எடுத்து கண்டினியூஸாக போட்டிருக்கீங்க. நண்பா பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சி ஃபோர்ட் கிட்ட வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சரியான மழை. ஆப்போசிட்டில் மழை இருக்கு, அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒரு தாத்தாவோட கடையில் தான் வண்டியை விட்டோம். வண்டியை விட்டுட்டு ஸோ பேக் மாட்டிக்கலான்னு சொல்லும் போது அவங்க சரி ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ மழை விட்டதுக்கப்புறம் நான் கிளம்புறேன், அப்போ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மழை பெஞ்சது, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கவர் ஆல்ரெடி வச்சுருந்தேன் நான். ஸோ பேக்கில் வச்சுட்டேன், கேமரா எல்லாமே உள்ளே வச்சுட்டு பேக் உள்ள. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரெயின் பேண்ட் போட்டுட்டேன். தேங்க்ஸ்ண்ணா, போயிட்டு வரா. கிளம்பியாச்சு, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். மயிலம் ரூட் இருக்கு இல்லையா, மயிலம் போய் சேதராப்பட்டு, சேதராப்பட்டிலேருந்து பாண்டிச்சேரி. ஸோ இந்த ரூட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கேன். ஏன் இந்த ரூட் போட்டேன் அப்படின்னா, திண்டிவனம் போயிட்டு நான் பாண்டிச்சேரி வர்றதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 10 minutes வந்து நான் சீக்கிரமாகவே போயிடலாம். பட் எனக்கு அந்த ரூட்டில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா விருப்பமே இல்லை. ஏன்னா நான் மோஸ்ட்லி பைபாஸ் தான் ட்ராவல் பண்ணுறேன், பாண்டிச்சேரி டு சென்னை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து நான் இது வரைக்கும் போனதில்லை. மயிலம் போயிருக்கேன் பட் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா நான் போனதில்லை. ஸோ அதனால் இந்த ரூட்டை நான் சூஸ் பண்ணேன். ஸோ ரூட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், அப்படியே கொஞ்சம் சைடில் பாருங்கள். காலையிலேருந்து ஓட்டுமோ மழை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வருமோ மழை. இப்போ நம்ம மயிலம் கிட்ட போயிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து மழை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எவ்வளோ பெரிய டார்க் ரோட் பாருங்க. தெரியுது அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இப்போ வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டோல்கேட் அங்கே இருக்குது. பட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா டோல்கேட் வழியாக போக போகிறது இல்லை, ஆரோவில் வழியாக போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா இதான் ஷார்ட்கட் நம்மளுக்கு. ஸோ என்னோடய ஆக்ஷன் கேமில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் காலி ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் வை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மயிலத்தில் இருந்து ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் அதிகமாக வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா நல்லா இருந்துச்சு, லொக்கேஷன் செம்மையாக இருக்கும், ஷூட் பண்ணலை. ஸோ ஆரோவில் உள்ளே போக போகிறோம், அங்கேயும் ஷூட் பண்ண போகிறதில்ல. அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்.